புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஏப்ரல் நம்பர் 53-18 பக்கம் 243 தலைப்பு யுகத்தினுடைய ஓட்டப்பந்தயமும் அதன் நேரம் போன்ற திரளான சாட்சிகளும் ஆதார வசனம் எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கில் இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். பாரங்கள் எவை எவைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒதுக்கி தள்ள வேண்டிய பாரங்களானது சுமைகளானது ஒவ்வொரு நபர்களிடத்திலும் வித்தியாசப்படும். சுதந்திரித்துக் கொண்டுள்ள பட்ட பெயர்களை கணங்களை ஸ்தானங்களை ஒருவர் பெற்றவராய் காணப்படலாம். இப்படியானவர்களில் ஒருவர் பரிசுத்தவானாகிய பவுல் ஆவார். அவர் ரோம குடிமகனாக பிறந்தவர் ஆவார். இது அவருடைய நாட்களில் மிகவும் தனி சிறப்பியல்புடைய கணமாகும். இந்த சிறப்புரிமையை இவர் கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயத்திற்குள் நுழையும் போது ஒதுக்கி தள்ளியவராய் காணப்பட்டார். அவரது ரோம குடியுரிமையை பற்றி குறிப்பிடுவது என்பது சத்தியத்தின் காரியங்களுக்கு பயனுள்ளதாய் காணப்பட்டதாலேயே அதை அவர் குறிப்பிட்டவரானார். எனினும் அவர் ஒருபோதும் இரு நிலைகளை எடுத்துக்கொள்ள நாடவில்லை. அதாவது ஒரு பக்கத்தில் தானும் பயனடைந்து உலக பிரகாரமானவர்களை திருப்திப்படுத்தியும் மற்றும் மற்ற நேரங்களில் கர்த்தருடைய ஜனங்களுடன் ஐக்கியம் கொண்டும் காணப்படவில்லை. அவர் ஒன்றையே செய்தார். அதை அவர் பின்வரும் வார்த்தைகள் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். அது என்னவெனில், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிரிப்பியர் 3:13-14. மற்றும் ஒரு வாரம் ஐஸ்வர்யமாகும். அதிகம் பணமுடைய ஒருவர் கர்த்தருடைய ஜனங்களின் கூடுகைகளில் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பெரிய வீடு கொண்டிருக்க வேண்டும், அநேக வேலைக்காரர்களை பெற்றிருக்க வேண்டும், உயர்மட்ட நிலையில் காணப்படும் மற்றவர்களை போன்று தானும் ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர் ஓட்டத்தில் தடை பண்ணப்படலாம். இன்னொருவருக்கு ஏதோ ஒரு விதமான தாழ்ந்து சுமையாக காணப்படலாம். இன்னொருவருக்கு மனுஷனுடைய அங்கீகரிப்பு வேண்டும் என்பதற்கான விருப்பம் முதலியவை சுமையாக காணப்படலாம். மகிமை மற்றும் நித்தியமான கணத்திற்கான ஓட்டத்தில் ஜெயம் கொள்ளுவதற்கு விரும்புகிறவன் அனைத்து சுமைகளையும் இன்னுமாக சுமைகள் போன்றது என்று அவன் அடையாளம் காணும் மற்ற அனைத்தையும் தள்ளிவிட வேண்டும். இல்லையே அவனால் நன்கு ஓட முடியாத அளவுக்கு மிகவும் ஊனமுற்றவனாகி முட்டுக்கட்டைகள் உடையவனாகி போவான். சில ஓட்டப்பந்தய வீரர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாகி பரிசை பெற்றுக் கொள்வார்கள். சிலர் தப்பி ரட்சிக்க மாத்திரமே படுவார்கள். காரணம் ஊனமாகும், முட்டுக்கட்டையாகும். மற்றும் இவர்கள் தாழ்வான ஸ்தானங்களை பெற்றுக் கொள்பவர்கள் ஆகுவார்கள். இந்த பூமிக்குரிய உடைமைகளை, அதாவது லட்சியங்கள் கணங்கள் முதலியவைகளை தான் எவ்வளவாக மதித்தார் என்பதை பரிசுத்தவானாகிய பவுல் நமக்கு கூறுகின்றார். அவர் இவைகளை கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய பரம அழைப்பின் பரிசுடன் ஒப்பிட்டு மதிப்பிட்டார். பூமிக்குரிய இந்த கணங்களானது அவரது கணிப்பில் குப்பையும் தூசியுமாய் காணப்பட்டது. ஆகையால் இவைகளை அவர் தூக்கி எரிந்து விட்டார். பூமிக்குரிய காரியங்கள் மீதான தங்களது பற்றுதலை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்களை குறித்து கர்த்தர் கூறுகிறதாவது, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யங்கள் என்பது பொன்னாய் மாத்திரம் இராமல் கனம், ஸ்தானம், அதிகாரம், மனுஷீக அங்கீகாரம் முதலியவைகளும் கூட உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. இம்மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் பரிசை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டதான ஓட்டத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடியவைகள் ஆகும். முற்காலங்களில் உள்ள உண்மையான சாட்சிகளை நாம் திரும்பி பார்க்கையில் அவர்கள் தங்களோடு வெகு சொற்ப சுமைகளை சுமந்து கொண்டு சென்றுள்ளார்கள் என்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் தங்கள் சுமைகளை தள்ளிவிட்டு தங்களுக்கு முன்பாக ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடினவர்களாய் இருந்தார்கள். எனினும் அனைத்து சுமைகளும் முட்டுக்கட்டைகளும் தள்ளிவிடப்படக்கூடாது. மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் இந்த ஓட்டத்திற்குள் பிரவேசிக்கும் ஒரு மனுஷன் இச்சுமைகளை தள்ளிவிடக் கூடாது. ஒருவேளை அவனது தோளில்
அவன் ஒரு குழந்தையை பெற்றிருப்பானால் அப்போது அவன் அவர்களோடே ஓட வேண்டும். ஒருவேளை ஒருவன் இந்த ஓட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கு எண்ணிக்கொண்டிருக்கையில் அவன் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் அவன் தனது ஒவ்வொரு தோளிலும் எத்தனை குழந்தைகளை சுமக்க வேண்டும், அல்லது அவன் தனது தோள்களில் மனைவியை சுமக்க வேண்டுமா அல்லது இல்லையா என்பதை ஜாக்கிரதையாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சிலர் மனைவியை உடையவர்களாய் இருப்பதன் காரணமாக இடையூறுக்குள்ளாகுகிறார்கள், மற்றும் இன்னும் சிலர் மனைவி இல்லாததன் காரணமாக இடையூறுக்குள்ளாகுகின்றார்கள். அவரவர் தங்களுக்கு சிறந்தது என்ன என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். விதிகள் போடுவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. ஆமென்.